ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அதாவது விமான பயணம் வந்து செய்பவர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் வந்து எந்த பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு செல்லலாம் எந்த பொருள் எடுத்து செல்லக்கூடாது அதே மாதிரி செக்கின் பேக்கேஜில் எந்த பொருளெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு செல்லலாம் எடுத்துகிட்டு செல்லக்கூடாது அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அந்த கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பயணம் செய்பவர்கள் வந்து லக்கேஜில் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்து போக வந்து கூடாது மேலும் வந்து அதாவது உங்களுக்குரிய டிக்கெட் காப்பியில் வந்து உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் எவ்வளோ வெயிட்டு நீங்கள் கொண்டு போகலாம் அதே மாதிரி உங்களுடைய செக் இன் பேக்கேஜ் இருக்குல்ல பெரிய லக்கேஜ் அதில் எவ்வளோ வெயிட்டு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்குரிய மட்டும் மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகணும் எக்ஸஸாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த அதாவது லக்கேஜில் வந்து ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள் நீங்கள் கொண்டு போகலாம் அதே மாதிரி செக்கின் பேக்கேஜில் வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ஐட்டங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் இண்டிகோ வெப்சைட்லேயே வந்து இதை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக நிறைய பேர் கேட்பாங்க தேன் வந்து நாங்கள் எட்டு போகலாமா தேன் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நூறு எம்எல் வரையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஹேண்ட் லக்கேஜில் வந்து அதே வந்து நீங்கள் செக்கின் லக்கேஜில் வந்து பெரிய லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னா ப்ராப்பராக அதை வந்து பேக்கிங் வந்து நீங்கள் செய்து தான் எடுத்துகிட்டு போகணும் பேக்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக பேக்கிங் செய்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போலாம் மெடிசன் வந்து உங்க தேவைக்கு மட்டும்தான் நீங்க வந்து எடுத்துட்டு போனமே தவிர அதாவது அதுக்குரிய எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் இப்போ ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கணும்ல அதுக்கு சாப்பிட்றதுக்காக நீங்கள் மெடிசன் வேணால் எட்டு போகலாம் அதை தவிர்த்து சேல்ஸ் பண்ணுறக்காக அந்த நோக்கத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் மெடிசன் வந்து எட்டு போகிறதுக்கு அலௌடு இதே செக்கின் லக்கேஜில் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் எட்டு போகிறதுக்கு வந்து அது அலோவுடு வந்து கிடையாது அந்த மாதிரி நீங்கள் மெடிசன் வந்து வச்சுருந்தீங்கன்னா மருந்து பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டம் வந்து கேட்பாங்க ஸோ அது ஒரு முக்கியமான தகவல் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் செக்கின் லக்கேஜில் எடுத்து போகலாம் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நூறு எம்எல் தான் வந்து அலவுடு அதே மாதிரி மொபைல் சார்ஜர் லேப்டாப் சார்ஜர்லாம் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு லக்கேஜ்லேயும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான தகவல் வந்து என்னென்னா இந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் நீங்கள் வந்து எட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க நான் சில முக்கியமான ஐட்டம் அதாவது நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்கறது அவங்களுக்கு சந்தேகத்தை தான் நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன் அடுத்து சிகரெட் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயே எட்டு போகலாம் அதே மாதிரி செக்கின் லக்கேஜில் வந்து எட்டு போகலாம் ஆனால் வந்து இ சிகரெட்டை வந்து நீங்கள் எட்டு போகிறதுக்கு வந்து அலவுடு வந்து கிடையாது அதே மாதிரி கோகோனட் ஐட்டம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் அலவுடு கிடையாது ஆனால் செக்கின் லக்கேஜில் வந்து ஸ்மால் பீசஸ் ட்ரை கோகோனட் வந்து அலவுடு ஆனால் கோப்ரா வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கோப்ரா வந்து நாட் நாட்டு அளவு செக் பேக்கேஜில் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இப்போ சிபியூ ஐட்டம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜெல்லாம் எட்டு போகக்கூடாது டெஸ்க்டாப்பு ஹேண்ட் லக்கேஜில் எட்டு போகக்கூடாது ஆனால் வந்து இதில் செக்கின் லக்கேஜில் வந்து அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த கேமரா ஐட்டம் ட்ரோன் கேமராலாம் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்து போகக்கூடாது ஆனால் செக்கின் லக்கேஜில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வந்து வாங்கிட்டு போவீங்க அதெல்லாம் அலவுடு தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து நீங்கள் எட்டு போகிறதுக்கு வந்து அலவுடு அதில் வந்து சொல்லிருக்காங்க பேட்ரி வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும் அந்த பேட்டரி இட்டத்திலாம் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்டரி ஐட்டம்ஸு ஏன்னா அதில் லித்தியம் அந்த மாதிரி அயன் அப்படின்னு இருக்கிறதுனால அது சிக்கன் லக்கேஜில் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அது நீங்கள் ஹேண்ட் ஹேண்ட் லக்கேஜில் தான் எடுத்துகிட்டு போகணும் இ சிகரெட்டை வந்து எட்டு போகிறதுக்கு அலவுடு வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ இறைச்சி சம்பந்தமான பொருட்கள் இப்போ மீன் இறைச்சி சம்மந்தமான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அலோவுடு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொண்டு போய்க்கலாம் கேஸ் ஸ்டவ் கிரைண்டர் இந்த மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் கிடையாது ஆனால் செக்கின் லக்கேஜ் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நெய் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்து போகக்கூடாது செக்கின் லக்கேஜ் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போகலாமா அதெல்லாம் உரிமை முறையில் பேக்கிங் வந்து செய்திருக்கணும் மேலும் கிளாஸ் ஐட்டம் உடையக்கூடிய பொருட்கள்லாம் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்து போகக்கூடாது ஆனால் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கோல்டு ஜுவல்லரி இந்த மாதிரி பணங்கள் அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாமே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் தான் எடுத்து போகணும் பெரிய லக்கேஜில் எட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ துப்பாக்கி வெடிமருந்து பொருட்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அளவுடே வந்து கிடையாது சிலர் வந்து சிறப்பு அனுமதி பெற்று வேலையிடான லைசன்ஸ் வச்சு ஸோ அது நிறையா ப்ரொசீஜர் வந்து இருக்குது அந்த மாதிரி அனுமதி பெற்றவனால் அவங்க செக்கிங் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்து போகலாம் ஆனால் அது வந்து உரிய அனுமதி வந்து பெற்றிருக்க வேண்டும் முக்கியமாக வந்து இந்த வெடிமருந்து மருந்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் தீப்பெற்றக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு அளவுடே வந்து கிடையாது அடுத்து இப்போ டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பாருங்கள் இப்போ அந்த ஹேமர்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அளவு கிடையாது ஆனால் செக்கிங் லக்கேஜில் மீடியம் சைஸ் வந்து அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து இந்த ஜம் ஜம் வாட்டர் வந்து நாங்கள் எட்டு போகலாமா அப்படின்னு வந்து ரொம்ப பேர் கேட்பாங்க அதாவது நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நூறு எம்எல் வரையந்தான் அலவுடு ஆனால் பெரிய லக்கேஜில் வந்து அஞ்சு லிட்டர் வரையும் உரிய முறையில் வந்து நீங்கள் பேக்கிங் செய்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய டிக்கெட் காப்பிலே வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பேக்கேஜ் லக்கேஜ் இருக்குல்ல அதோட டைமென்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ அதை படி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது கேபின் லக்கேஜெலாம் நீங்கள் பெரிய டைமென்ஷன் உள்ள பேக்கெலாம் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது கேபின் பேக்கேஜ் ஃப்ளைட்டில் வந்து சீட் சீட் ஆகாது ஸோ அதுக்காக தான் வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம ரொம்ப பேர் வந்து என்னென்னா இந்த நீங்கள் உங்களுடைய செக்கின் லக்கேஜில் வந்து தங்க நகைகள் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக வேண்டாம் ஏன்னா வந்து கஸ்டம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படியே நீங்கள் தெரியாமல் கொண்டு போய் கஸ்டம்ஸ் வந்து உங்களுடைய செக்கின் லக்கேஜில் இருந்தால் பெரிய லக்கேஜில் வந்து தங்க ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் உண்மையாகவே வச்சுருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா மறைக்க வந்து கூடாது அப்படின்ற ஒரு தகவலை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லேப்டாப்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம் லேப்டாப் வந்து ரெண்டு லேப்டாப்பு கொண்டு போகலாமா ரெண்டுக்கு மேலே லேப்டாப் கொண்டு போகலாமா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் வந்து லிமிடெட் வந்து இருக்கு அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து பேட்டரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் செக்கின் லக்கேஜில் கொண்டு போகாதீங்க அதை ரிமூவ் பண்ணிடுங்க அதேமாதிரி ஆல்கஹால் வந்து நாங்கள் கொண்டு போகலாமா நிறைய பேர் வந்து சரக்கெல்லாம் வாங்கிட்டு போவீங்க ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகிறக்கு அளவு கிடையாது ஆனால் செக்கின் லக்கேஜில் வந்து நீங்கள் அஞ்சு லிட்ரு வந்து ஆளுகால் ஆனால் ஆல்கஹால் லெவல் வந்து இருபத்தி நாலு சதவீதத்துலேருந்து எழுபத்தி எழுபது சதவீதம் தான் இருக்கணும் இந்த சதவீதத்துக்குரிய ஆல்கஹால் வந்து நீங்கள் எட்டு போகலாம் அஞ்சு லிட்ரு வரையும் உரிய முறையில் பேக்கிங் செய்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து அஞ்சு லிட்டரு தான் வந்து ஆளுகால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலவுடு அதே மாதிரி டூல்ஸ்லாம் வந்து மெக்கானிக்கல் டூல்ஸ்லாம் நீங்கள் இன் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து எக்யூப்மெண்ட் சுட் பி வித்தவுட் மெர்குரி கண்டென்ட்டு அந்த இப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு போவீங்களா அது மெர்குரி கண்டென்ட்டு உரிய பொருட்கள்லாம் அவங்க அலவுடு வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இதில் ஆயிலி ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அலௌடே கிடையாது ஆயிலி ஐட்டம்ஸ் ரொம்ப ஆயிலி வந்து எட்டு போகிறதுக்கு அளவு கிடையாது பெயிண்டிங் ப்ரெஸ் வந்து நீங்கள் செகண்ட் லக்கேஜில் வந்து எட்டு போகலாம் அதே மாதிரி நிறைய பேர் பெர்ஃப்யூம் வந்து எட்டு போவீங்க ஹேண்ட் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க செகண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து அனிமல்ஸ்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து தடை அது அது வந்து எடுத்துகிட்டு வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ ஊறுகாலாம் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க அது வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிளான்ஸ் வந்து நான் பைசன்ஸாக இருக்கணும் அது வந்து செக்கின் பேக்கேஜில் மட்டும் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவர் பேங்க்கு தான் ரொம்ப பேர் கேட்பாங்க நாங்கள் பவர் பேங்க் வந்து கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வந்து பவர் பேங்க் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் பவர் பேங்க் வந்து எடுத்துகிட்டு வந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்று வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸோடைய வெப்சைட்டில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகக்கூடாது என்னென்ன பொருட்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்ஸ் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் செய்கிறீங்களோ அந்த வெப்சைட்டை வந்து விசிட் செய்து பாருங்கள் அதே மாதிரி அவங்க காண்டாக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இண்டிகோ வெப்சைட்டில் பாருங்கள் வாட்ஸ்அப் சேவைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க மேலும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லேயும் வந்து அவங்கள தொடர்பு கொள்வதுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது பொருட்கள் எடுத்து செல்வதில்லை ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொள்வதும் சிறந்த முறையாக இருக்கும் இதில் கொடுத்துருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றக்காக இதோட லிங்க் நான் வீடியோ கொடுத்து கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ